வாங்க, நம்ம கடல் பாசி ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நாளே மட்டும்தாங்க. கடல் பாசி, சர்க்கரை, ரோஸ்டப், தண்ணி. இப்போ நம்ம கடல் பாசியை ஒரு ரெண்டு அலாசி அலாசி வச்சுட்டு அதில் தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு கப்பில் வந்து ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற கடல் பாசியை நீங்கள் கொட்டி கடல் பாசி நல்லா கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணணும். நீங்கள் கடல் பாசி நல்லா கரையணும். நீங்கள் இதில் வேணா கலர் வேணா கலந்து அப்படியே நீங்கள் சுகர் வேணுங்கிற அளவுக்கு போட்டு கூட அப்படியே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்ய போகிறதில்லை. இதுதாங்க ஒரிஜினல் கலர். கடல் பாசி கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து சுகர் அதிகம் தேவையில்லை. நான் ரோஸ் சிரப் சேர்த்துறதுனால அதுலேயே கடை சுகர் அதிகமாக இருக்கும். நான் கடல் பாசியை கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு ரோஸ் சிரப்பையும் அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு சரியாக வீடியோ கிளியரிட்டி இல்லாதனால கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அடுத்த வீடியோ நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது குழந்தைங்க கூட எளிமையாக செய்யலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் உடைச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்குவேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஜெல்லி வந்துருக்குன்னு. நான் அந்த சின்ன பவுலையும் ஊற்றிட்டேங்க. அதை வந்துட்டு வீடியோவில் காமிக்கல. பாருங்கள் ஜெல்லி எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே வந்திருக்குங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.